வெல்கம் டு அனுவின் உலகம். இன்னைக்கு வந்து நியூ இயர் ஈவ். எங்களுக்கு வெதர் பார்த்தீங்கன்னா 55 degrees ஃபாரன்ஹீட் போயிடுச்சு, நம்பவே முடியல. மேசச்சூசெட்ஸ் வந்து டிசம்பர் லாஸ்ட்ல ஜாக்கெட் போடாம உங்களோட பேசுறேன், அதனால இன்னைக்கு வெளியில இருந்து உங்க எல்லாத்துக்கும் விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நியூ இயர் பறந்திருக்கோம், ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய வாட்ச் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே வந்து விஷ் ஆல் அ ஹாப்பி நியூ இயர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2022 வந்து யூடியூப் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம யூடியூப் 2020 ஆரம்பித்தோம், ஸோ 2022 லைக் லாஸ்ட் 3 weeks பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் 1 million வியூஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு டோட்டலாக எல்லா வீடியோஸும் சேர்த்து. எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது எல்லாமே உங்களால் தான் அது முடிஞ்சது, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் வந்து 2022 எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே கோவிட்ல தான் ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு 2022, பட் ஸ்டில் வந்து அது வந்ததுனால உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி வந்துச்சு. எதுவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். எதுவும் ஒரு நெகட்டிவ் திங்ஸுமே நடந்தால் கூட அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி தான் அப்படின்னு நான் நினைக்கிற பொண்ணு நான். அதனால வந்து அதெல்லாம் அந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஹெல்த் வைஸ் நம்ம வந்து நம்மளோட பாடிக்குள்ள அந்த ஜெர்ம்ஸ் போய் நமக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பூஸ்டர் ஷாட் கண்டிப்பாக போட்டிருக்கேன், யாரெல்லாம் போடலையோ போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஜூலையில் இந்தியா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஜூலையில் இந்தியாவுக்கு வந்தேன். எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களுமே அந்த இந்தியாவுக்கு போனப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்லா பார்த்துருக்கீங்க. டாப் வியூட் வீடியோ வந்து நான் இங்கேருந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு என்ன வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வியூ பண்ணியிருக்கீங்க. அது வந்து டாப் லிஸ்ட்டில் வந்திருந்தது எனக்கு. அது எல்லாமே இமெயிலில் வந்து யூடியூபே அனுப்புவாங்க, ஸோ அதில் தான் எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. அப்புறம் நமக்கு இப்போ 2023 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2023 சர்ப்ரைசஸாக இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து கோவிட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க, பட் ஸ்டில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம். மாஸ்க் போட்டுக்கலாம், நம்ம எப்பயும் போல் கையெல்லாம் கழுவிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம நிச்சயமாக இதை ஓவர் கம் பண்ண முடியும். பேண்டமிக் நம்ம பார்த்துட்டோம், அதனால் நமக்கு தெரியும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நல்ல தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து பகவத்கீதா சாண்டிங் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்க, அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். அதில் சூப்பராக இருக்குது, நிறைய வேர்சஸ் நல்லா இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு இது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது டிட்டாச் ஃப்ரம் த அவுட்கம் அண்ட் லிவ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோட்டு. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எஃபர்ட் 100% நம்ம ஒரு எஃபர்ட் போடுறது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஏதோ ஒன்று நமக்கு நடக்கணும் அப்படிங்கும் போது நம்ம முயற்சி வந்து 100% போடணும். ஆனால் அவுட்கம்மை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் நமக்கு அது வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காமல் இருந்தாலே நமக்கு கிடைக்க வேண்டிய டைமில் அது கிடச்சிரும். அதனால தான் வந்து அவுட்கம்மை நினச்சி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பகவத்கீதா சாண்டிங்கில் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்சஸ். நான் 2022 லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் என்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லிவ் பண்ணணும்னு டிசிஷன் எடுத்திருக்கேங்க. கோவமே படக்கூடாது, பொறுமை இருக்கணும். அது ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பொறுமைசாலி தான், பட் ஸ்டில்மே வந்து நல்ல, அதாவது நல்ல தாட்ஸு, நல்ல திங்கிங் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த பாஸ்ட் 10 days பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிக்கலை. பிள்ளைங்களோடு சேர்ந்து ரொம்ப நேரம் முழிச்சிருந்து மார்னிங் லேட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இனி நான் இன்றைக்குமே ஈவ்னால 12 o'clock ஆகிடும். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸோடலாம் வந்து கான்டாக்டில் இருக்கணும், பேசணும். சும்மா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப் இதிலேயே நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். என் பாப்பா எப்பயுமே எனக்கு மோஸ்ட்லி ஃபேஸ் டைம் பண்ணிடுவாள். காலேஜ் போனால் கூட வாரத்தில் 3-4 தடவையாவது ஃபேஸ் டைம் பண்ணி பேசுவாள். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி தானே நம்மளுக்கு நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கும் ஆசையாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அதையும் வந்து டேக் கேர் பண்ணணும் அது நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன மெயினாக நினச்சிருக்கேன் அப்படின்னா, எதையும் நினச்சி பயப்படக்கூடாது.
தைரியமா இருக்கணும் அப்படின்னு. ஒன் ஆஃப் த சேலஞ்ச் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஹைவேஸ்ல கார் ஓட்டுறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பயம். அதை வந்து ஓவர் கம் பண்ணும் கண்டிப்பா இந்த சம்மருக்குள்ள நான் அதை ஓவர் கம் பண்ணி ஹைவேல வந்து நல்லா கார் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதான் என்னோட பெரிய கோல். அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நான் சொல்றேன் கண்டிப்பா. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி குட்டி குட்டி கோல்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, உங்களோட கோல்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. தர்ஷு, என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணுங்கிறாங்க. கேன் யூ விஷ் தம் நியூ இயர்? ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. என்ன சாப்பிட்றீங்க? I'm drinking hot chocolate. Okay, enjoy your new year. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்க எல்லாரையுமே வந்து இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, stay happy, enjoy your life. Bye.